இப்போது நாம் பார்க்க இருக்கும் தொகுதி திருவள்ளூர் தொகுதியாகும். திருவள்ளூர் தொகுதியானது சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியாவுக்குள்ளேயே வருகிறது. வடதுன்னை தொகுதியை ஒட்டி வருகிறது. கும்மிடிப்பிண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், குந்தமல்லி, ஆவடி, மாதவரம் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வருகின்றன. இதில் மாதவரம் பகுதி மட்டும் சென்னை மாவட்டத்திற்குள் வருகின்றது. மற்ற ஐந்து சட்டமன்ற தொகுதிகளும் திருவள்ளூர் மாவட்டத்திற்குள் வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. மாதவரம் கூட முன்பு திருவள்ளூர் மாவட்டத்துடன் இணைக்கப்பட்டிருந்தது என்று நினைக்கிறேன். தற்போது விரிவாக்கப்பட்ட சென்னை மாவட்டத்துடன் இணைக்கப்பட்டு உள்ளது. 2009 அதிமுகவின் வேணுகோபால் அவர்கள் சுமார் 44% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த தேர்தலில் ஈழத்தமிழர் பிரச்சனை இருந்தது குறிப்பிடத்தக்கது. அப்போது திமுக 28 தொகுதிகளிலும் அதிமுக 12 தொகுதிகளிலும் வென்றது. அப்போது அதிமுக வென்ற தொகுதிகளில் இதுவும் ஒன்று. திமுக வேட்பாளர் 39.64% வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதிமுக வேட்பாளர் 13.01% வாக்குகளை பெற்று மூன்றாம் இடம் பிடித்திருக்கிறார். 2014 தேர்தலில் ஜெயலலிதாவின் இலவச அலை இங்கு அடித்த போது சுமார் 51% வாக்குகள் வித்தியாசத்தில் வாக்குகள் பெற்று அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. இதற்கு முன்னர் 2009 திமுகவின் இலவச தொலைக்காட்சி பண்டங்கள் திட்டங்கள் இருந்தும் ஈழப் பிரச்சனையானவோ இல்லோ என்னவோ ஆளுங்கட்சியான திமுக தோற்றது. ஆனால் 2014 ஜெயலலிதாவின் அது இலவசங்கள் அவருக்கு 51% மேல் வாக்குகளை பெற உதவி இருக்கின்றன. அதற்கு காரணம் திமுக, காங்கிரஸ் போன்றவை தனித்து நின்றதும் ஒரு காரணம் இருக்கலாம். அதனால் அவர்கள் மனச்சோர்வு அடைந்திருக்கலாம். அதை பயன்படுத்தி அதிமுக அதிக சதவீத வாக்குகளை பெற்றிருக்கலாம். 2014 மோடி எதிர்ப்பு அலை மற்றும் அதிமுகவில் உட்கட்சி குழப்பங்கள் நிலவியதால் திமுக காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் 50% சதவீத வாக்குகளை பெற்று இங்கே வெற்றி பெற்றிருக்கிறார். சுமார் 29% வாக்குகளை பெற்றிருக்கிறார் திமுக அதிமுக வேட்பாளர். அதற்கு அடுத்ததாக மக்கள் நீதி மையம் சுமார் 5% வாக்குகளையும், நாம் தமிழர் சுமார் 4% வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள். தொகுதியில் பொன்னேரி, பூந்தமல்லி என்ற இரண்டு தனி தொகுதிகள் உள்ளன. புரட்சி பாரதம் போன்ற கட்சிகள் பூந்தமல்லியில் ஓரளவு வாக்கு வங்கியை கொண்டுள்ளன. அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணிக்கு முயற்சித்து வருகிறார்கள். அப்படி கூட்டணி அமைந்தால் அது அதிமுகவிற்கு வாக்குகளை கொண்டு வருவதற்கு உதவலாம். குமுதம் கருத்து கணிப்பை பொறுத்தவரை இங்கு திமுக 35.83% வாக்குகளை பெறுகிறார்கள். அதிமுக 22%, அதாவது அதிமுக மட்டும் தனியாக 22.83% வாக்குகளை பெறுகிறது. அதே நேரத்தில் திமுக கூட்டணி 35.83% வாக்குகளை பெறுகிறது. நாம் தமிழர் கட்சி 8.92% வாக்குகளை பெற்று மூன்றாம் இடம் பிடிக்கிறது. பிஜேபியானது சுமார் 6.83% வாக்குகளை பெற்று நான்காம் இடம் பிடிக்கிறது. பிஜேபி 5ஆம் இடம் பிடிக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி 7.08% வாக்குகளை பெற்று நான்காம் இடம் பிடிக்கிறது. பிஜேபியை பொறுத்தவரை 8.92% வாக்குகளை பெற்று நாம் தமிழர் கட்சி மூன்றாம் இடத்தை பிடிக்கிறது. நான்காம் இடத்தை மன்னிக்கவும், இதில் 9.82% வாக்குகளை பெற்று தேமுதிக மூன்றாம் இடம் பிடிக்கிறது. 8.92% வாக்குகளை பெற்று நாம் தமிழர் நான்காம் இடம் பிடிக்கிறது. 7.08% வாக்குகளை பெற்று பாமக 5ஆம் இடம். 6.83% வாக்குகளை பெற்று பிஜேபி 6ஆம் இடம் பிடிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமமுகவுக்கு 1.33% வாக்குகள் கிடைத்துள்ளன. அட்டோவுக்கு 7.38% வாக்குகளை கிடைத்துள்ளன. அப்படி பார்த்தால் இந்த தொகுதியில் கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளுமே நல்ல சதவீதத்தை பெற்றுள்ளன. அதிமுகவுடன் தேமுதிக மற்றும் பாமக கூட்டணி அமைத்தால் இங்கே வெற்றி உறுதி என்ற நிலையை காணப்படுகிறது. அதிமுக, தேமுதிக, பாமக ஆகியவை இங்கே கூட்டணி அமைத்தால் 40% வாக்குகளை பெறுவார்கள். இது திமுக கூட்டணியை விட 4% வாக்குகள் அதிகம்.
அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது அப்படி பார்த்தால். ஆனால் தற்போது கூட்டணி குழப்பமாக உள்ளது. பாமக மற்றும் தேமுதிக ஆகியவை பிஜேபி பக்கம் சாய்வது போல் தெரிகிறது. அப்படி அவர்கள் அந்த பக்கம் போனால் அவர்களின் முழு வாக்குகளும் பிஜேபி கூட்டணிக்கு மாறுமா, அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆகுமா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த தொகுதியை பொறுத்தவரை தனித்து போட்டி அதிமுகவுடன் பாமக தேமுதிக ஆகியவை கூட்டணி வைக்காவிட்டால் திமுக கூட்டணியானது வெற்றி பெறும் நிலையில் இருக்கிறது என்பதே உண்மை நிலவரம். இந்த தொகுதி நிலவரமானது இந்த தொகுதியில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலும் கூட கடைசி நேரத்தில் கருத்து கணிப்புகள் மாறுவதற்கு வாய்ப்பிருப்பதை காட்டுகிறது. காரணம், தற்போது ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் பிரிந்துள்ளன. ஆனால் தேமுதிக மற்றும் பாமகவுக்கு ஓட்டு போடுபவர்கள் இந்த தொகுதியில் பிஜேபியுடன் கூட்டணி வைத்தால் போடுவார்களா என்பது சந்தேகம். இன்னும் சந்தேகம், பிஜேபி சார்பில் வேட்பாளர்களாக நிறுத்தினால் அந்த வாக்கு அவர்களுக்கு செல்வதை விட அதிமுகவுக்கு செல்வதே அதிகம். மேலும் நாளாக ஆக ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையும் அதிகரிக்கலாம். அல்லது ஆளுங்கட்சி கூட்டணி பலமானால் அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் என்ற சூழ்நிலை ஏற்பட்டால் அவர்களுக்கு சாதகமான நிலையும் ஏற்படலாம். அல்லது மூன்றாவதாக, வாக்குகளை வீணடிக்க வேண்டாம், பாஜக தேமுதிக மற்றும் பாமக போன்றவற்றிற்கு போகும் வாக்குகள் வீணடிக்கப்படும் என்று நினைத்து மக்கள் அதிமுகவுக்கு போட்டாலும் அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. இப்போது வரை இந்த கூட்டணியில் இந்த தொகுதியில் திமுக கூட்டணியின் கையே ஓங்கி இருக்கிறது. தப்பித்தவறி தேமுதிக பாமக போன்றவை அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் அதிமுக வெற்றி பெறலாம். அதிமுக தேமுதிக பாமக போன்ற கட்சிகளை கூட்டணியில் கொண்டு வர முயற்சிக்கலாம். இல்லை என்றால் இப்போதை தனித்து போட்டிவிடுவதாக அறிவித்து பிரச்சாரத்தை முன்னெடுப்பது நல்லது. முதலில் களமிறங்குபவர்களுக்கே வெற்றி வாய்ப்பு. இங்கே திமுக ஆட்சி மோசம் என்று கூறுபவர்கள் சுமார் 43% பேர் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்று என்று கூறுபவர்கள் சுமார் 39% பேர் இருக்கிறார்கள். இவர்களிலே 36% தான் திமுகவிற்கு, அதாவது திமுக ஆட்சி நன்றாக இருக்கிறது என்று சொன்னவர்களே 36% பேர் தான் திமுகவிற்கு வாக்களிப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் நன்றாக இருக்கிறது என்று சொன்னதிலேயே 3% வாக்குகள் வேற கட்சிக்கு செல்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுமார் என்று 19% பேர் கூறியிருக்கிறார்கள். திமுக ஆட்சி மோசம் என்று நிறைய பேர் கூறியிருப்பது அதிமுகவுக்கு பலம். அதே நேரத்தில் அதிமுகவால் பாமக தேமுதிக போன்ற கட்சிகளை கூட்டணியில் சேர்க்க முடியாமல் இருப்பதால் தற்போது நிலையில் திமுகவை இங்கு முந்துகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.